ராசியில் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் இந்த துறையில் இருக்கணும்னு ஏதாவது விதி இருக்கான்னு கேட்குறீங்க. அதை நான் வேறு மாதிரி கூட சொல்லிடுறேன். இந்த ராசியில் பிறந்தவங்க தான் இந்த தொழில் செய்யணுமா அப்படின்னு சுருக்கமாக சொல்லிடலாம். அப்படிலாம் இல்லை. எல்லா ராசிக்காரர்களும் எல்லா தொழிலையும் செய்ய தகுந்தவர்களே, செய்ய முடிந்தவர்களே. அதை நான் வேறு மாதிரி சொல்லுவேன். என்னுடைய கோட்பாடு, நான் வந்து கடந்த 2011 ஜோதிட உலகத்திற்கு எனக்கு பரம்பொருள் தெரிய அனுமதித்த சில விஷயங்களை சுபத்துவ சூட்சும வலு கோட்பாடுன்னு ஒரு இதை சொல்லியிருக்கிறேன். சுபத்துவம் பாவத்துவம்னு சொல்லியிருக்கிறேன். என்னுடைய சில விதிகள் வந்து 100% உறுதியானவைன்னு சொல்லியிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவர்களுக்கு அந்த விதிகளுடைய உண்மைத்தன்மையும் உள்ளர்த்தமும் தெரியும். உலகம் முழுக்க இருக்கின்ற என்னுடைய மாணவர்கள், என்னுடைய ஃபாலோவர்கள் எல்லாருக்குமே அந்த விதிகள் 100% நிரூபிக்கப்பட்ட விதிகளாக இருக்கின்றன்னு தெரியும். உதாரணத்திற்கு 8-12 இடங்கள் சுபத்துவமாக இருந்தால் அவர் வந்து அதற்கடுத்த துணை விதிகளின்படி சில சரராசிகள் 8-12 இடங்களோடு தொடர்பு கொண்ட தசைகள் நடக்கும்போது ஒருவர் உறுதியாக வெளிநாட்டில் இருப்பார், வெளிநாட்டில் செட்டில் ஆவார்னு சொல்கிறேன். இதை வந்து 100% வந்து எல்லாருமே உணரலாம். என்கிட்ட பேசுகிறவங்க எல்லாருமே இதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதை போலவே நான் இன்னொரு விதி சொல்லியிருக்கிறேன். ஒரு ஜாதகத்தில் அதிக சுபத்துவம் அடைந்த கிரகத்தின் தொழில் அமையும் அப்படிங்கிறது தான் இப்போ நீங்கள் சொன்னதுக்கு பதில். ஒரு ராசியில் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இதே தொழிலை தான் பண்ணுவாங்களான்னா இல்லை. அதற்கு வேறு விதமாக சொல்லலாம். ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவத்தை அடைந்திருக்கிறதோ அந்த கிரகத்தின் தொழிலை அவர் செய்து கொண்டிருப்பார். அதுதான் உண்மை. அதாவது செவ்வாய் அதிக சுபத்துவமாக இருந்தால் செவ்வாயின் குணங்களான இந்த அதிக சுபத்துவம் அப்படிங்கிறதுல தான் கொஞ்சம் நம்ம வந்து வித்தியாசப்படுவோம். ஏன்னா ஜோதிடம் வந்து ஒரு 4, 4, 8 அப்படின்னு முடிஞ்சிடுற சமாச்சாரம் கிடையாது. 4+4, 8-2 × 16, 16 × 936 போய்கொண்டே இருக்கின்ற சமாச்சாரம். ஒரு மிக நீண்ட விரிவான ஒரு தளம் ஜோதிடம். ஒரு சின்ன, அதாவது ஜோதிடத்தை பற்றி கூட அடிக்கடி சொல்கிறேனே, விஞ்ஞானம் வளர்ந்த அளவிற்கு ஜோதிடம் வளரவில்லை. விஞ்ஞானம் ஒரு மீட்டரை இன்று 400 மீட்டர் அளவிற்கு கொண்டு வந்து விட்டது இந்த 300-400 வருடங்களில். ஆனால் 1500 வருடங்களுக்கு முன்பு தோன்றிய இந்த ஜோதிடம் இன்றும் சவலப்பிள்ளையாகவே அதே மீட்டரில் தான் நாங்கள் என்ன இருக்கிறோம். அன்றைக்கிருந்து இன்றைக்கும் நாங்கள் வந்து எங்களுக்கு ஆதரவு கிடைக்காமல் நாங்கள் என்ன வரல. ஆக இந்த ஜாதக அமைப்பில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ, உதாரணமாக உங்களுடைய ஜாதகத்தில் இது நீங்கள் இது பண்ணி கூட பார்த்துக்கலாம். உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் வளர்பிறை சந்திரன் அமைப்பில் இருந்தாலோ செவ்வாய் குருவால் பார்க்கப்பட்டாரோ நீங்கள் உறுதியாக மருத்துவம், கட்டிடம் என்று சொல்லப்படக்கூடிய சிவில் இன்ஜினியரிங், மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டிடம், நெருப்புன்னு சொல்லுவேன். இந்த 5 வகைக்குள்ளே தான் நீங்கள் இருப்பீங்க. அது அதனை அடுத்த மற்ற துணை அமைப்புகள் இருக்கும்போது, அதாவது நீங்கள் 1 மருத்துவராக இருப்பீர்கள், அல்லது சிவில் இன்ஜினியர்னு சொல்லப்படக்கூடிய கட்டிடம், சிகப்பு நிறம்னு சொல்லப்படக்கூடிய செங்கலை வைத்து கட்டுகின்ற கட்டிட பொருட்கள் விற்பவராக, செங்கல் சூளை வைத்திருப்பவராக, கட்டிட பொருட்களை தேவைப்படுகிறாராக, வாடகை வருமானம் உள்ளவராக, கட்டிடத்தால் பலன் பெறுகிறவராக இருப்பீர்கள், அல்லது நெருப்பால் இதை பண்ணுறவங்களாக இருப்பீங்க. இதெல்லாம் செவ்வாயோட குணம். உங்களுடைய ஜாதகத்தில் புதன் வந்து அதிக சுபத்துவமாக, புதன் குருவோடு சேர்ந்தோ சுக்கரனோடு சேர்ந்தோ இருக்கும்போது அறிவால் உபயோகப்படுத்துகின்ற கணக்கு, அக்கௌண்ட்டு, சாஃப்ட்வேர், இது மாதிரியான கணிதம் போன்ற விஷயங்கள் இருப்பீங்க. ஆக நீங்கள் இப்போது கேட்ட ஒரே ராசி, ஒரு ராசி ஒரு நட்சத்திரத்தின் அடிப்படையில் வந்து அவரை வந்து இந்த தொழிலைத்தான் செய்ய வேண்டும் என்பதில்லை. அதற்கு பதிலாக ஒரு ஜாதகத்தில் என்னுடைய சுபத்துவ சூட்சுமவலு கோட்பாட்டின்படி ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் தொழில் உங்களுக்கு நிச்சயமாக அமையும். அது உங்களுடைய லக்னாதிபதி லக்னத்தை பேஸ் பண்ணியிருக்கும். லக்னம் என்னவாக இருக்கிறதோ அதை பற்றிய சிந்தனைகள், அதை பற்றின எண்ணங்கள் தான் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதையொட்டி உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் தொழிலை நீங்கள் செய்து கொண்டிருப்பீர்கள். அந்த சுபத்துவத்திற்கேற்றார் போல அந்த தொழிலில் நீங்கள் நம்பர் 1 இருப்பீங்க, இல்லைனா கடைசியாக இருப்பீங்க. அவ்வளோதான் வித்தியாசம். காதல் என்ற பேரில் கற்பிழக்க செய்யும் ராகு. இன்றைக்கு காலகட்டத்தில் வந்து கற்பிழக்குது அப்படின்றதுனாலே பெண்களுக்கு மட்டும்தான் சொல்லிடுறோம். ஆனால் கற்பு வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவானது அப்படிங்கிறது தான் உண்மை. ராகு கேதுக்கள் ஒரு வித்தியாசமான ஒரு கிரகங்கள். தான் இருக்கும் வீட்டின் அதிபதியைப் போல பலன் செய்வார்கள் அப்படின்றபடி 6-8 அதிபதிகளுடைய வீடுகளில் 6-8 அதிபதிகளோட சம்பந்தம் ஏற்படும் போது ஒரு பெண் காதல் என்ற பேரில் சம்மதத்துடன் கற்பிழப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆக ஒரு பருவ வயது பெண்ணினுடைய அமைப்பில் சுக்கரனுடைய காம்பினேஷன்ஸில், காமத்திற்கு காரகனாகிய சுக்கரனுடைய தொடர்புகளில் ராகு இருக்கும்போது அவருக்கு 6-8 அதிபதிகளுடைய அமைப்பு வரும்போது அவர் வந்து விருப்பத்துடன் சம்மதத்துடன் காதல் என்ற பெயரில் இன்னொருவரிடம் ஒரு பருவ ஆணிடம் ஏமாறுவார் அப்படிங்கிறது தான் அந்த மாதிரி அந்த காதல் என்ற பெயரில் கற்பிழக்க வைப்பார் அப்படிங்கிறத சொல்கிறது. ஏன்னா ராகு வந்து போகக்காரகன். ராகு வந்து போகக்காரகன்ற போது போகம் என்பது என்ன? அனுபவித்தல் தானே.
ஆணோ பெண்ணோ இன்பத்தை அனுபவித்தல், ஆணும் பெண்ணும் இணைந்து இன்பத்தை அனுபவித்தல், இந்த மாதிரியான இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்பில் அவர் எந்த கிரகத்தோடு இருக்கிறாரோ, எந்த கிரக வீடுகளில் இருக்கிறாரோ, அதற்கு தான் நான் எழுதின ஒரு கட்டுரைகளில் அந்த ராகுவின் சூட்சுமங்கள் பற்றிய கட்டுரைகளில் பருவ வயதில் சுக்கரனுடைய வீடுகள் சுக்கரனோடு சேர்ந்திருக்கின்ற ராகு தசை வந்தாலே அந்த பெண்ணை பெற்றவர்கள் வந்து மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு எழுதியிருக்கிறேன். இன்னொன்று பார்த்தீர்களானா, சென்ற தலைமுறை பெண்கள் வந்து வெளியே வரல, ஆனால் இந்த தலைமுறை பெண்கள் படித்து வெளியே வந்து தனியாகவே, சென்ற தலைமுறையில் பெண்களை வந்து கல்லூரிக்கு அனுப்பவே பயந்த காலம், வீட்டை விட்டு ஒரு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற பள்ளிக்கே வெளியே அனுப்புறதுக்கு பயந்த காலம் சென்ற தலைமுறையில். ஆனால் இந்த தலைமுறையில் பெண்கள் தனியாக வெளிநாட்டிற்கே போகின்ற அளவிற்கு வந்துட்டாங்க. அனுப்பித்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற அமைப்பு ஆணிற்கும் பெண்ணிற்கும் எந்த விதமான வித்தியாசம் இல்லை, ஆணும் பெண்ணும் சமம் என்ற ஒரு அமைப்பில் இன்றைக்கு வந்துவிட்டோம். ஆகவே இந்த ராகு கேதுக்களுடைய பணி என்னவாக இருக்கும் அப்படின்னா, அனைத்தும் கிரகங்களின் செயல்பாடுகள் தான் ஜோதிடம் சொல்லுகிறது. 6-8 அதிபதிகளோடு 8 வீட்டோடு தொடர்பு கொண்ட, போகஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய 12 வீட்டோடு தொடர்பு கொண்ட ராகு கேதுக்கள் ஒரு நிலையில் ஒரு பெண்ணை படிப்பு முடித்தவுடன் அல்லது வேலை விஷயமாகவோ இருக்கும் இடத்திலிருந்து கட்டுக்காவலோடு இருக்கின்ற இடம், கட்டுக்காவலோடு எங்கே இருப்பார், அவர் வந்து தாய் தகப்பனின் பாதுகாப்பில் இருப்பார், தாய் தகப்பனின் பாதுகாப்பில் இருக்கின்ற ஒரு பெண்ணை ராகுக்கேதுக்கள் தன்னுடைய அவயோக திசையில் இருக்கும்போது, கெடுபலன்களை தரக்கூடிய நிலையில் இருக்கும்போது அவர் வந்து அந்த பெண்ணை தூர நகர்த்தி அந்த பெண்ணிற்கு அந்த காதல் என்கின்ற அனுபவத்தையும் இப்போது நீங்கள் கேட்ட அந்த அனுபவத்தையும் கொடுப்பார். ஆக வந்து வாழ்க்கையில் வந்து எல்லாமே சகஜம் அப்படிங்கிற ஒரு நிலைமை, எல்லாவற்றையும் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்ததற்கு பிறகு பாபத்துவம், என்னுடைய சுபத்துவ தேரியின்படி சொல்லப்போனால் பாபத்துவ அமைப்பில் இருக்கின்ற ஒரு ராகு கேது, 6-8 அதிபதிகளோடு சம்பந்தம் பெற்றிருக்கின்ற ஒரு ராகு கேது, சுக்கிரனை பாபத்துவ அமைப்பாக கொண்டிருக்கின்ற ராகு கேது, குறிப்பாக சனி செவ்வாய் நீச்ச அமைப்பில் இருக்கின்ற போது இன்னும் இந்த காம்பினேஷன்ஸை சொல்லிக்கிட்டே போயிடலாம். ஒரு வீடியோவில் மட்டும் இதை விளக்கிட முடியாது, ஏன்னா ஜோதிடம் என்பது ஒரு மிகப்பெரிய சமன்பாடுகள் அடங்கிய ஒரு கலை. ஆக அதை பொத்தாம் பொதுவாக சொல்லுவதாக இருந்தால், சுக்கிரன் காமத்திற்கு அதிபதி, அந்த சுக்கரனுடைய வீடுகளோ சுக்கரனுடைய தொடர்புகளோ இருக்கும்போது கூடவே 6-8 அமைப்புகள், சில நீச்ச அமைப்புகள் இருந்தால் ஒரு பெண் நிச்சயமாக கோட்சார ரீதியில் 7.5 சனி அஷ்டம சனின்னு மன அழுத்தத்தை தரக்கூடிய அமைப்புகள் நடக்கும்போது ஒருவர் கண்டிப்பாக காதல் என்ற பெயரில் ஏமாறுவார் அப்படிங்கிறது தான் உண்மை.